ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன்களும் பஞ்சாங்கம் பற்றிய தகவலும் வெள்ளிமலை முருகன் பற்றிய அற்புதமான ஒரு தகவலும் காண காத்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிமலை முருகன் எந்த ஊரில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாகர்கோவிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை. ஊர் பேர் பார்த்திங்களா, நாகர்கோவில். அங்கே வந்து நாகர்கோவில் ரொம்ப சிறப்பாக, சர்ப்ப வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவிலுக்கு போகாமல் வந்தால் பெரிய ஆச்சரியமான விஷயம், அதிசயம். அந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகர்கோவிலிருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர் வெள்ளிமலைன்னு ஒரு ஊர். என்ன பிரமாதமான ஊருங்கிறீங்க? மொத்தம் 5 நிலங்கள், நிலத்தை 5 பிரிச்சிருக்கிறான் தமிழன். என்னென்ன மாதிரி பிரிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை அப்படிலாம் பிரிச்சிருக்கான். இதில் இந்த கோயிலிருந்து பாலை தவிர மீதி 4 நிலங்களையும் பார்க்கலாம். என்னென்ன நிலம்? குறிஞ்சி பார்க்கலாம், மருதம், நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடம், வயலும் வயல் சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடம், இந்த மாதிரி 4 இடங்களையும் பார்க்கலாம். இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு முருகக்கடவுள் இருக்கக்கூடிய இடம். வெள்ளிமலை அப்படின்னு வந்துட்டாலே அங்கே முருகப்பெருமானை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இல்லாமல் தனியாக இருக்கார். ரொம்ப அருமையான மலை. கீழேருந்து பார்க்கும்போதே அந்த வெள்ளிமலைன்னா அப்படி வெள்ள வெள்ளேர்னு பளிச்சுன்னு மலை, முருகன் சிறப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்கு அத்தனை ஒரு லட்சணமான மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய நின்ற கோலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த முருகப்பெருமான் தரிசனம் பார்க்கறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, செட்டியார் மடம்னு ஒரு மடம், அந்த நம்ம அங்கேருந்து ஒருத்தர் விஸ்வநாதன் வந்து ரொம்ப நாளாக தங்கியிருந்திருக்கார். முருகனோட அழகில் மயங்கி போய், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், கீழே போயிட்டு வரணுமா மேலே போயிட்டு வரணுமான்னு சொல்லி அங்கேயே இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார், முருகா இங்கே ஒன்றுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணியாவது வேணுமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்துருக்கார். நல்லா தூங்கிட்டார். அப்படியே இந்த இடத்துல தோண்டு, மலை மேலே தண்ணி வருது. அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தம் தான் இன்றைக்கும் பிரசாதமாக வழங்கப்படுது. அது மிகப்பெரிய அருமருந்தாக சொல்லப்படுகிறது. அடுத்தது 1830 சம்திங் அந்த காலகட்டத்தில் ஒரு சித்தர் ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டதை யாருமே பார்த்தது இல்லையா, யார் எது கொடுத்தாலும் வேணாம் சொல்லிடுவாராம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பக்கத்தில் அக்னியை போட்டு அதை வளர்த்துட்டே இருப்பார். யாராவது உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த விபூதி பஸ்பத்தை கொடுத்துருக்கார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவர் எந்திரிச்சு போய் அந்த பக்கம் போயிருக்காரு, அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட அபூர்வமான ஸ்தலம். இங்கே யாரெல்லாம் போகலாம்? முருகபக்தர்கள் எல்லோரும் போகலாம். யாருக்கெல்லாம், வீட்டில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், 15-25 வருஷமாக சொத்தை வித்தெல்லாம் அந்த நோயை குணப்படுத்தணும் சார், ரொம்ப என்கிட்ட அப்படி தான் சொல்லிச்சு. சொத்து பூரா வித்தும் கூட எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியல சார், இன்னும் அந்த வியாதி சரியாகலை சார், எங்கள் அப்பா இன்னும் அப்படியே கஷ்டப்படுறார் சார். எப்பேற்பட்ட ஒரு வசனம் பாருங்கள் சார், விற்கிறதுக்கு சொத்து இல்லை எனக்கு, ஆனால் முருகப்பெருமானுடைய அட்ரஸ் கொடுங்க சார் அப்படின்னா, அந்த வெள்ளிமலை, அப்பேற்பட்ட வெள்ளிமலை முருகப்பெருமான் நோய் தீர்க்கும் கடவுளாக, அந்த தீர்த்தத்தையும் அந்த விபூதியும் பூசிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உடல்நிலை சரியாகுது, மனநிலை சரியாகுது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் நாகர்கோவிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வெள்ளிமலை முருகன். தைப்பூசம் முருகப்பெருமான் கோயிலில் சொல்ல வேணுமா, எல்லா விசேஷமும் சிறப்பாக நடக்கும். மருத்துவ குணத்தை மருந்து வழங்கும் ஒரு மருத்துவராக முருகப்பெருமான் அங்கே காட்சி தருகிறார். விருப்பமுள்ளவர்கள் சென்று வழிபட்டு நல்ல விதமான பலன்களை அனுபவிக்க ஆஸ்கார் டிவி உங்களை வாழ்த்துகிறது. முருகப்பெருமானின் சூரசம்ஹார திருவிழா எல்லா ஊர்லேயும் நடக்கும். முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் எல்லாம் ஒரு அரக்கணை போட்டு தள்ளிட்டே தான் இருப்பார். ஆனால் இங்கே சூரசம்ஹார விழா போய் பார்க்கணுன்னா ஒரு தடவை போய் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு போய் சன்ரைஸும் சன்செட்டும் இந்த கோயிலில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். போனால் தானே தெரியும். போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். 27/8/2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம், ஆவணி மாதம், 10ஆம் நாள்,
இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் 7:17 AM முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பூராடம். இன்றைய திதி பலர்பிறை ஏகாதசி திதி, 9:34 வரைக்கும் ஏகாதசி. இன்றைய யோகம் பிரீத்தி நாமயோகம், கரணம் வணிசை கரணம், ராகுகாலம் மாலை 4:30, யமகண்டம் பகல் 12:30, குளிகை மாலை 3:45, நல்ல நேரம் காலை 7:10 வரைக்குமே இருக்குது, பகல் 2:3, நேத்திரம் 2, ஜீவன் சைபர், சர்வ ஏகாதசி இன்னைக்கு, அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, அதிலும் வளர்பிறை ஏகாதசி. இன்றைய கிரகநிலை மேசத்தில் குரு ராகு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி. இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசிரீட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். மேச ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். நல்ல பெயரை எடுக்க வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் வரும். நம்ம ஒரு தொழில் துறை சார்ந்த தொழிலில் இருப்போம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒருத்தர் வங்கி, ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ், ஒருத்தர் ஆசிரியர், ஜோதிடர், விமான ஓட்டி, கேமரா, தொலைக்காட்சி, எத்தனையோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் எதில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். வளம் பெருகும், நலம் பெருகும், நன்மையான நாட்களை நோக்கி நகரும் அருமையான நல்ல காலம். ராசிநாதன் நல்ல இடத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு, கனிவான பணிவான முகம் கொண்ட உங்களுக்கு பாராட்டுக்களும் அரசாங்க உத்தியோகங்களும் கிடைப்பதற்கான முயற்சி எடுப்பதற்கான நல்ல நாள். ஒரு நல்ல மனுஷனாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. ஆனால் எவன் நல்ல மனுஷனாக வாழ விடுறான்? உண்மையை சொல்லி வாழலான்னா அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும், உண்மைதான். எவன் கேட்குறான் உண்மையை சொன்னான்? அதெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல நன்மையை செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். மிதுன ராசி என்பர்களுக்கு புயல் வேகத்தில் செயல்படுவீர்கள். ஒரு வேலையை கொடுத்தா படபடன்னு செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லுது, என் பொண்ணு இந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேணாமா, அந்த ஃபோட்டோவை காமிச்சு, ஃபோட்டோவை காமிக்கிறோம், ஓங் ஒட்டட்டும் சார், படன்னு 15 நிமிஷத்தில் கல்யாணத்தை முடிச்சிடுவோம் சார் அப்படிங்க. அப்போனா அந்த அம்மா எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பாருங்கள். மிதுனராசிக்காரமாக அந்த அம்மா. இரட்டை சக்தி கொண்ட நீங்கள், நீங்கள் ஒரு ஆள் தான் ஆனால் உங்களுக்குள்ள எனர்ஜி டபுள், நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள். வேலை பழுவை குறைத்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். கடகராசி என்பர்களுக்கு மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் நாள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒருத்தரால் வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா வளர்ச்சி பாதையில் கிரகங்கள் ஒன்று உள்ளது. எங்கே சார் நடக்குது, அஷ்டம சனி வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு வேறு சொல்கிறான் சார் அப்படின்னா, அப்படிலாம் இருந்தாலும் கூட 8:8 இருக்க விபரீத ராஜயோகம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் வந்துடும், படிக்கிறதுக்கான பணம் இல்லைனாலும் கிடைக்கும். தொழிலில் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், முருகப்பெருமான் அருள் பூரணமாக உண்டு. சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் அருமையான இடத்துல இருக்கார், கேந்திரம் நல்லாயிருக்கும். ராசிநாதன் எப்பயுமே கேந்திரங்களில் இருக்கிறது ரொம்ப வலிமை தரும், அற்புதமான நல்ல பலன்களை தரும். என்ன இருந்தாலும் சிம்ம ராசிக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நன்மை. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நேர்மையான உங்களை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. பிரியமான நட்புடன் பழகக்கூடியவர்கள், மற்றவர்களை வசீகரிக்கும் அழகு கொண்ட நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். கன்னிராசி என்பர்களுக்கு கடன் தீரும், கவலை தீரும், கஷ்டம் தீரும், மனமாலை கூடும், மனதில் நிம்மதி வந்து தேடும். இனி எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கான காலம் உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய புத பகவானின் அருள் பூரணமாக இருக்கிறது. ஒரு முறையாவது திருவெண்காடு சென்று 3 குளத்தில் குளித்து, சூரிய குலம், சந்திரகுலம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3 தீர்த்தத்திலும் குளித்து புதன் பகவானை வேண்டி, புதன் பகவானுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வணங்கி
அங்கிருக்கக்கூடிய அகோரமூர்த்தி அவருக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் செய்துவிட்டு வந்தால் இடர்தனை வாராத நிலைதனை தருவார். துளாராசி என்பவர்களுக்கு பயணங்களால் வெற்றி, பக்தியால் வெற்றி, மனநிலையில் நல்ல மாற்றம் வரும். உங்களுக்காக ஏற்பட்ட நல்ல செல்வங்கள் கிடைக்கும். புதிய சட்டை, பேண்ட்டு, செல்ஃபோனு இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அமையும். பணம் சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். மன வருத்தங்கள் விலகும். வருமானங்கள் உயரும். விருச்சகராசி அன்பர்களுக்கு மனதில் உறுதி படைத்த நீங்கள் வெற்றி மாலை சூடப்போவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து மாற்றங்களுக்கும் திரவியங்கள் சேரும், செல்வங்கள் சேரும், பொருத்தமான வரன் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வரன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். விருச்சகம்னாலே நீர் ராசிங்க. நீர் ராசினாலே ஏழாம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வர்றார். நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு வெளியூர்லேருந்து வர்றதுக்கு மாப்பிள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி, காலபுருஷ பாக்யாதிபதி குருவின் ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நேர்மையான முயற்சியால் வெற்றி. பொய் சொல்ல தெரியாத தனுசு ராசி, ஆனால் புறவிபாளைய சுவாமியின் அருளால் கோடீஸ்வரராகும் ரிஷி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், கடவுளை நம்ப மாட்டேன், ஜோசியத்தை நம்ப மாட்டேன், எனக்கு ரொம்ப வேண்டியவர். என் வயசளவுக்கு அவர் கூட பழக்கம், 46 வருஷமாக எனக்கு அவர் பழக்கம். சாமியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கடவுளெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜோசியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னங்க அப்படின்னு. நான் ஏதாவது சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சொல்லுவார், எதுக்குங்க சித்தர் கோயிலுக்கு போகிறீங்க, வேஸ்ட்டாக டயத்தை. இன்றைக்கி அவர் சரியான காலகட்டத்தில் 45 வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை, பெண் குழந்தை ருத்ராட்சம் போட்டிருக்கு. அவர் மனைவிக்கு ருத்ராட்சம் போட சொல்லியிருக்கார். இவர் பாக்கெட்டில் 50 வச்சு ருத்ராட்சம் வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் ருத்ராட்சம் கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கிறார். அப்புறம் வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வரார், அப்புறம் சதுரகிரி மலைக்கு போயிட்டு வரார். எங்கே மலையை கண்டாலும் சிவனை கண்டாலும் விடுறதில் போயிடுறார். அந்த மாதிரி இறைவன் அவரை தடுத்தாட்கொண்டிருக்கிறார் தனுசு ராசிக்காரர். அதனால் இறைவனின் பரிபூர்ண அன்பை பெறக்கூடிய அன்பே சிவமான நாதனை வணங்க வணங்க வாழ்க்கையில் வெற்றி பெறும். மகர ராசி என்பர்களுக்கு சிரித்த முகமும் தெளிந்த மனமும் தெய்வீக மனமும் உங்களை பார்த்தால் மற்றவர்களுக்கு திருப்தி தரும். கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு சந்தோஷம். நானெல்லாம் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், நான் சோட போக மாட்டேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முகத்தை இறைவன் கொடுத்ததற்கே காலம் முழுவதும் நன்றியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு கடவுள் முகத்தை கொடுக்குறார். அந்த முகத்தை கொடுக்கறது ராஜ வசீகரமாக அமைச்சு கொடுத்துறார். அதுக்கே இறைவனுக்கு நன்றி. ஓம் நமோ நாராயணம் ஸ்ரீஹரி நாராயணம். அது மாதிரி அந்த இறைவனுக்கு நம்மளை ஆரோக்கியமாகவும் ஊன் எந்த விதமான குறையும் இல்லாமல் படைச்சிருக்கிற அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய, இயற்கைக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி, நம்மளோடு வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மனப்பக்குவம் படைத்த நீங்கள் இன்று வெற்றியை நோக்கி பயணம் நடக்கும். கும்பராசி என்பர்களுக்கு நல்ல மனம் படைத்த உங்களுக்கு அன்பால் வெற்றி பெறும் ஆயுதம் கொண்டவர்கள் நீங்கள். எந்த கோபத்தையும், எந்த கோபக்கார அரக்கனையும், எந்த கோபக்கார அரக்கியையும் அன்பால் ஜெயிக்கப் பறிந்தவர்கள். பணிவால் வெற்றி. பதவி வரும்போது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னா, பிறந்த உடனே பணிவு வர்றது கும்பராசிக்காரங்களுக்கு. ஐயா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்னங்க சார், நீங்கள் சொன்னது சரிதாங்க சார். அந்த மரியாதை தான் ஐயா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. எதிர்த்து பேச முடியலையா, சொல்கிறதுக்கெல்லாம் கையெழுத்து போடலாங்க. பணிவு அவ்வளோ முக்கியம். அதை பயன்படுத்த தெரிந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். வெற்றி நிச்சயம். மீனராசி அன்பர்களுக்கு தர்மத்தின் வழியில் செல்பவர்கள், காலபுருஷ 12 இடத்தில் இருந்தாலும் தர்மம் ரட்சித ரட்சித, தர்மத்தை நீங்கள் காத்தால் தர்மம் உங்களை காக்கும். தர்மத்தை எப்படி சார் நான் காக்கிறது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், அவ்வளோதான். சொன்ன வாக்கை காப்பாற்றணும். ஆமாம் கரெக்டு,
இருபத்தஞ்சி செண்டு 25 லட்சம் நான் சொன்னேன், வாங்கிக்கங்க இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்தோடனே 25 செண்டு 1 செண்டு 25 லட்சம் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி பேசாதாமல் தர்மத்தை காப்பவர்களுக்கு, மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும். மதிப்பிற்குரிய பெயர், கௌரவமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. நன்றி, வணக்கம்.